வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆறுபட வீடு என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த ஸ்பெசிபிக் பிளேசஸ் ஆறுபட வீடுன்னு சொல்றாங்க? அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்க என்ன இருக்கு, இப்படி ஆறுபட வீடு பத்தி தெரியாத விஷயங்களை பார்க்க போறோம். வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை வந்து விசிட் பண்றீங்கன்னா, அது கூடவே சேர்த்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் இருக்கு, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆறுபட வீடு ஏன் சொல்கிறோம்னு பார்த்தா, முருகரோட திருவிளையாடல், இந்த திருவிளையாடல் எல்லாமே எந்தெந்த இடத்துலலாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஆறுபட வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இருக்கிறது திருப்பரக்குன்றம். இந்த திருப்பரக்குன்றம் கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும், அது 150 feet இருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கு, அது 1050 feet இருக்கு. எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் விஷ்ணு ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. சூரபத்மன் அசுரன் ஒரு வரத்தை வாங்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக உலகத்தையே ஆண்டுட்டு இருந்தான். அப்போது வீரகேந்திரம் அப்படின்னு ஒரு கடலை ஒரு ஊரை உருவாக்கிட்டு அதுதான் அவனோட கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடவுள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அந்த சமயத்தில் இந்திரனை சிறப்பிடிச்சு வச்சுருந்தான். அப்போது முருகர் இந்திரனை காப்பாற்றிட்டு சூரபத்மனோட சன்ஸ் எல்லாரையும், இறைனை தவிர எல்லாரையும் கொண்டுட்டாங்க. சூரபத்மன் பயந்துட்டு கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் முருகர் அவனை தேடி கண்டுபிடிச்சு கடல்ல போய் ரெண்டா வெட்டிட்டார். அந்த ரெண்டா வெட்டினதுல ஒன்னு மயிலாகவும் இன்னொன்னு சேவலாகியும் ஆக்கி அவரோட வாகனமா கையில வச்சுக்கிட்டார். இந்த நாளை தான் நம்ம சூர சம்ஹாரம் அப்படின்னு நம்ம திருச்செந்தூரில் கொண்டாடுறோம். அந்த கடல், திருச்செந்தூர் கடலில் தான் இது நடந்திருக்கு. அங்கே அவர் அந்த சூரசம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வெற்றியோட அந்த சந்தோஷத்தோட அவர் வேலோட இந்த திருப்பரக்குன்றத்துக்கு வந்திருக்கார். அப்படி வரும்போது இந்திரர் அவர் காப்பாற்றினால அவர் அவரோட மகளான தெய்வயானைக்கு முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இங்க முருகர் கல்யாண கோலத்துல தான் இருப்பார். இங்க முருகருக்கு மட்டும் இல்லாம வேலுக்கும் தனியா அபிஷேகம் பூஜை எல்லாமே இங்க நடத்துவாங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர். இங்கதான் சூரசம்ஹாரம் நடந்தது. சூரசம்ஹாரமே இங்கே தான் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். இந்த கோவில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மூடியே தான் இருக்கும். சூரசம்ஹாரம் எப்போ நடக்குதோ, அது நடந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்கும் தெரியுமா, அப்போ தான் இதை வந்து திறப்பாங்க. போர்ச்சுகீஸ் வார் நடந்திருக்கு. அந்த போர்ச்சுகீஸ் வார் நடந்தப்போ இந்த கோவிலில் சில பேர் அங்கே இருந்து அவங்கள எப்படியாச்சும் வெளியில் துரத்தணும்னு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த கோவிலில் இருந்த யாருமே அவங்க போகல. ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தப்போ ஒரு நாள் அவங்களே அந்த கோவிலை விட்டு வெளில போகிறாங்க. ஆனால் போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சும்மா போகிறோமே ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கோவிலில் உள்ள ரெண்டு உற்சவ முத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க கடலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயலை பார்த்து பயந்து போன இவங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்தது தப்பாயிடுச்சு, அதனால தான் இப்படி நடக்குது, நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு அதை உணர்ந்து அந்த ரெண்டு சிலையையும் தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புயலும் மறைஞ்சு போகுது. ஆனா அந்த சிலையெல்லாம் காணமே அப்படின்னு மக்கள்லாம் கவலையில இருக்காங்க. எங்க இருக்கு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. அப்படி இந்த சமயத்துல வடமலி அப்பா பிள்ளை, இவர் வந்து முருகரோட ஒரு பெரிய பக்தர், அவரோட கனவுல முருகர் வந்து கடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கனவுல சொல்றார். அதுக்கப்புறமா இந்த வடமலி அப்பா பிள்ளை கடலுக்கு போய் இந்த ரெண்டு உற்சவ முத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி இந்த கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க. இந்த கதை எல்லாமே இந்த கோவிலுக்குள்ள ஒரு பெயிண்டிங்கா இப்போ வரைக்குமே இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போறது பழனி. நாரதர் சிவன் கிட்ட ஒரு ஞான பழத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்காக அவரை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் கைலாசம் போகும்போது இந்த பழம் ஒண்ணுதான் இருக்கு. இது அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு ரெண்டு பழத்தை தானே கொடுக்க முடியும், ஒரு பழம் இருக்கிறதுனால சரி இவங்களுக்கு ஒரு போட்டியை வைக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது என்ன போட்டினா, உலகத்தை யாரு 3 தடவை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதுக்கப்புறம் முருகர் உலகத்தை சுற்ற மயிலில் கிளம்பி போயிட்டார். கணேஷா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா அப்பா தான் தனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை சுற்றி இந்த பழத்தை வாங்கிட்டார். உலகத்தை சுற்றிட்டு வந்த முருகர்
இதை பார்த்து கோபமாயி அந்த இடத்த விட்டு கிளம்பி இந்த பழனி மலையில வந்து உட்காந்து தியான நிலைக்கு போறார். சிவனும் பார்வதியும் இவரை தேடிக்கிட்டு வந்து பழனி அப்படின்னு முருகரை பார்த்து சொல்றாங்க. பழனி அப்படிங்கிற அந்த பேர் அப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. நாலாவதா நம்ம பார்க்க போறது சுவாமிமலை. பிரம்மருக்கு தான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு கர்வம் ரொம்ப அதிகமாகவே ஆய்ந்தது. எல்லா உயிரையும் அவர் தான் படைக்கிறாரு, அதனால அவர் தான் எல்லாம் அப்படின்னு அவர் இருந்தார். அப்போ ஒரு டைம் அவர் சிவனை பார்க்கறதுக்காக கைலாசம் போயிருந்தப்போ முருகர் அங்கே இருந்திருக்கார். முருகரை பார்த்துட்டு இவன் யார், ஒரு சின்ன பையன் தானே அப்படின்னு அலட்சியமாக முருகரை பண்ணுறார். இதனால முருகருக்கு கோபம் வந்து பிரம்மரை பார்த்து நீங்க எப்படி இந்த உயிர் எல்லாமே படைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பிரம்மர், நான் வேதாசை வச்சுதான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ அந்த வேதாசில இருந்து ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முருகர் கேட்கிறார். ஓம் அப்படின்னு சொல்றார் முருகர். ஓம் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரம்மருக்கு பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல தெரியாதனால முருகர் அவரோட தலையில அடிச்சுட்டு சிறையில அடைச்சிடுறாங்க. இதனால பாதிப்பு ரொம்ப அதிகமா ஏற்படுது. சிவன் கிட்ட போய் மத்த எல்லாருமே ஹெல்ப் கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னு சிவன் முருகர் கிட்ட வந்து பிரம்மரை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. முருகர் அதுக்கு, ஓம்னா என்னன்னு கூட தெரியாத இவருக்கெல்லாம் ஏன் உலகத்தை படைக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சிவன் கிட்ட கேக்குறாரு. ஓம்னா என்னன்னு நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு சிவன் முருகர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு முருகர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். சிவன் முருகரை சுவாமிநாத சுவாமி அப்பனுக்கே பாடும் சொன்ன சுப்பையா அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த சுவாமிநாத சுவாமி அப்படின்னா சிவனுக்கே குருவான முருகர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இதுக்கு சுவாமிமலை அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா 60 steps இங்க இருக்கு, 3 கோபுரம் இருக்கு. இதுல முருகர் சிலை வந்து 6 feet இருக்கும். அஞ்சாவதா நம்ம பாக்குறது வந்து என்னன்னா திருத்தணி. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நம்பி ராஜன் ஒரு நாள் காட்டுக்கு போயிருந்தார். அப்போ அங்க ஒரு குழந்தைய பாக்குறார். அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு பேர் வச்சு இந்த நம்பிராஜன் அந்த குழந்தைய வளர்க்குறார். முருகர் ஒரு வயசான ஆள் மாதிரி இந்த வள்ளிய பார்க்கறதுக்கு வரார். வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளிய கல்யாணமும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். இதை தனது அண்ணனான கணேஷா கிட்ட போய் சொல்றாரு. சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்கிறார். அதுக்கு கணேஷா என்ன பண்றாருன்னா, யானை மாதிரி மாறி இந்த வள்ளிய பயமுறுத்துறார். பயந்து போன வள்ளி இந்த வயசான வேஷத்துல இருக்கிற முருகர் கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறார். அப்படி அந்த முருகரை போய் தொட்ட உடனே அவருக்கு இது முருகர் தான் அப்படின்னு அந்த வள்ளிக்கு தெரியுது. அதுக்கப்புறமே ரெண்டு பேருமே ஒன்று சேர்றாங்க. சூர சம்ஹாரம் திருச்செந்தூரில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகர் இந்த இடத்துல வந்ததா சொல்லப்படுது. இந்த திருத்தணியில சூர சம்ஹாரம் விசேஷம் நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல அது கொண்டாட மாட்டாங்க. இங்க முருகருக்கு வேலும் இருக்காது. ஏதாச்சும் அலங்காரம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வேலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் திருப்பி எடுத்து வச்சிருவாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது என்னன்னா பழமுதிர் சோலை. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, தன்னோட புகழோட உச்சியில இருந்த ஔவையாருக்கு தான் என்ற கர்வம் வந்துருந்துச்சு. முருகர் ஔவையாருக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு மதுரையில காட்டுல ஔவையார் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பையன் மாதிரி முருகர் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருந்தார். ஔவையார் ரொம்ப டயர்டானனால மரத்துக்கு அடியில உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு உட்கார்றாங்க. அப்போ மேல ஒரு சின்ன பையன் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பசி, அதனால அந்த மரத்து மேல அந்த பையன் கிட்ட, அங்க நிறைய நாவப்பழம் இருக்கே, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் அந்த பழத்தை பறிச்சு தரியா அப்படின்னு முருகர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு முருகர், சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகர் கேக்குறாரு. ஔவையாருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவங்களுக்கு பசினால சும்மா சுடாத பழத்தை கொடுப்பா அப்படின்னு வந்து முருகர் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த மரத்தை ஆட்டி விட்டு அங்க இருந்த நாவப்பழம் எல்லாமே கீழே விழுது. அதை ஔவையார் எடுத்து பார்த்தா அந்த பழத்துல மண் இருக்கு. அந்த மண்ணை தட்டி விட்டு சாப்பிடலாம்னு சொல்லி அந்த மண்ணை தட்டி விடுறாங்க. அப்போ அதை முருகர் பார்த்துட்டு, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஔவையாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு இருந்த அகங்காரம் எல்லாமே அப்படியே குறைஞ்சு போயிடுது. யாரப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு முருகர் அங்க காட்சி அளிக்கிறாங்க. அந்த இடம் இங்கதான் நடந்திருக்கு. அந்த மரம் இப்போ வரைக்கும் அங்கேயேதான் இருக்கு. இந்த பழமுதிர் சோலைய சோலைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முருகர் வள்ளி தேவயானை இவங்க ரெண்டு பேரு கூடியுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆறுபட வீடுனா என்ன, அந்த ஆறுபட வீடுல என்னென்ன விசேஷம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். பை பாய், டேக் கேர்.